விவசாயம் லாவண்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th சமச்சீர் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் சம் 7.17 தான் பார்க்க போறோம். ஒரு உள்ளீடற்ற உருளையின் உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 9 சென்டிமீட்டர், 21 சென்டிமீட்டர் மற்றும் 28 சென்டிமீட்டர் ஆகும். உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து உட்புற வெளிப்புற ஆரம் கொடுத்துருக்காங்க. உட்புற ஆரம் எவ்வளோன்னா 21 சென்டிமீட்டர், ஓகேங்களா. வெளிப்புற ஆரம் எவ்வளோனா 28 சென்டிமீட்டர். இதனுடைய உயரம் எவ்வளோன்னா 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, உள்ளீடற்ற உருளையின் கன அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ உள்ளீடற்ற உருளையின் கன அளவு, இப்போ உள்ளீடற்ற உருளையின் கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் கன அளவுகள்னு வரும். இந்த பையுடைய வேல்யூ 22/7 வரும். இந்த கேபிட்டல் ஆர் ஸ்கொயருடைய வேல்யூ 28 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆருடைய வேல்யூ 21, அதனால 21 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இந்த ஹெச்சுடைய வேல்யூ எவ்வளோனா இன்ட்டு 9, ஓகேங்களா. இப்போது இங்கே 22/7 வரும். இதை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும்னா 784 கிடைக்குது. இந்த 21 ஸ்கொயர் பண்ணால் 441 கிடைக்குது, இன்ட்டு 9 வரும். இப்போ ஃபைனலாக 22/7 வரும். 784 441 கழிக்க போகிறேன். 784 441, ஓகேங்களா. 441 நாலில் 1 போச்சுன்னா 3, 8ல 4 போச்சுன்னா 4, 7ல 4 போச்சுன்னா 3, ஓகேங்களா. இப்போ இன்ட்டு 343 இங்கே என்ன வரும்னா இன்ட்டு 9 வரும். இப்போ இந்த 7ஆல் இங்கே டிவைட் இப்போ இந்த 7ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 1, 7, 7, 14, 3, 21, 4, 28, மீதி ரிமைனிங் 6 இருக்கும். 9, 7, 63 வரும். ஃபைனலாக 22/49 × 9 இந்த மொத்த நம்பரையும் மல்டிப்புள் பண்ணால் எனக்கு 9702 சென்டிமீட்டர்ஸ் கியூப்னு வரும். இதோட இந்த சம் முடியுது. இதுதான் இரும்பின் கன அளவாக இருக்கும், ஓகேங்களா. தேர்ஃபோர் இரும்பின் கன அளவு, ஓகேங்களா, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இரும்பின் கன அளவு வந்து நம்மளுக்கு 9702 சென்டிமீட்டர்ஸ் கியூப். கன அளவு கேட்டாலே நீங்கள் அழகு வந்து சென்டிமீட்டர்ஸ் கியூப் தான் போடணும். இதோட இந்த சம் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.